நீதிமன்றம் போட்ட அதிரடி உத்தரவு காரணமாக திமுக அமைச்சர் பீதியில் இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றதாம். அதாவது திருவள்ளூரை சேர்ந்த ஜேகோபி என்பவர் உயர் நீதிமன்றத்தில் சற்று முன் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளாராம். அவரின் அந்த மனுவில் தமிழ்நாடு அரசு வழங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பில் வெள்ளம், கரும்பு, புளி, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் தரமற்ற வகையில் இருந்தன. உயிரிழந்த பூச்சிகளும் அதில் காணப்பட்டது. தரமற்ற பொருட்கள் வழங்கியதன் மூலம் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டது. ஏற்கனவே இது தொடர்பாக முதல்வருக்கு புகார் அளித்தேன். அந்த புகாரின் அடிப்படையில் தரமற்ற பொருட்களை விநியோகம் செய்த ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதான புகாரை விசாரிக்க லோக் ஆயுதவிற்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மனுதாரரின் கோரிக்கையை ஏற்று அமைச்சர்கள் ஐ பெரியசாமி, ஆர் சக்கரபாணி மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளாராம். இந்த உத்தரவானது அமைச்சர்களான ஐ பெரியசாமி மற்றும் சக்கரபாணி தரப்பில் பெரும் அதிர்ச்சியையும் சிக்கலையுமே ஏற்படுத்தி இருக்கின்றதாம்.